ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நவாஸ்கோஷியால வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரெயின் ஃபிளட் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை பத்தி நான் அப்டேட் வந்து முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு பேர் இன்ஸ்டால கூட பிங் பண்ணி கேட்டிருந்தாங்க நீங்க சேஃபா அப்படின்னு. ஆமா, ஸோ அதனால வந்து அதை பத்தின டீட்டெயிலான வீடியோ தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு அலர்ட் வந்துருந்துச்சு, வெதர் அலர்ட். நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்ன அட்வான்ஸ் கண்ட்ரி ரெயினை கூட ப்ரெடிக் பண்ணி அப்படின்னு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு அலர்ட் வந்துச்சு, இந்த மாதிரி ஹாலிஃபாக்ஸ் ரீஜினல் மெட்ரோவில் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 40 to 80 mm ரெயின் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு, ஹெவி ரெயின் பாசிபிள் அப்படின்னு. நாங்கள் வீட்டிலேருந்து ஓகே என்ன, நாங்கள் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, ஆக்சுவலாக அந்த வீக் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரெயின் ப்ரொஜெக்ஷனு தண்டர் ஸ்டார்ம் அலர்ட்லாம் போட்டிருந்ததுனால நாங்கள் போக வேண்டாம் வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு நைட்டு அப்போ தான் வந்து இந்த அலர்ட் எல்லாம் வருது, ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங். இங்கே ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் அலர்ட்லாம் வந்து எங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிச்சு, மின்னல்லாம் மின்னுச்சு, மழை பெஞ்சிச்சு. பட் அதை பார்க்கும்போது ஒரு டவுன் போர், நார்மல் டவுன் போர், தண்ணிலாம் வந்து போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் எல்லா இடமும் மேடு பள்ளமாக இருக்கும். ஆமாம், அதுக்கு என்ன ரீசன்னா அந்த பேர், அந்த ஹாலிஃபாக்ஸ் பேன்னு சொல்லுவாங்க நடுவில், டாட்மவுத்தையும் ஹாலிஃபாக்ஸையும் பிரிக்குது இல்லை, அதுக்கு அந்த பக்கம் சரியான மழை, அதுக்கு இந்த பக்கம் சுத்தமும் மழையே இல்லை அந்த டேயில். ஸோ வந்து அதனால வந்து எங்களுக்கு சுத்தம் அந்த இம்பாக்ட் தெரியல. பட் ஆனால் இந்த அலர்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்போ எமர்ஜென்சி அலர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் இவ்வளோ இம்பாக்ட் ஆயிருக்கா. உடனே நியூஸ் எடுத்து பார்த்தோம், குளோபல்ல எதுமே சொல்ல, கொஞ்சம் சில பேர் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க, சிபிசில கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டிவிஜுவல் பர்சன் நம்ம யூடியூப்ல போட்டோம்ல வீடியோ, அதே மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க ஏரியால இருந்த வீடியோஸ் வந்து போட்டாங்க. நிறைய ட்விட்டர் பேஜ்ல தான் போட்டுருந்தாங்க ஹாலிஃபாக்ஸ்ல இவ்வளவு ஃப்ளட் ஆயிடுச்சு அப்படின்னு. எங்களுக்கு என்ன அப்படியா பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நியூஸ்ல பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து 100 to 150 mm பெஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த நவாஸ்கோஷியால 3 months பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருச்சு, அதாவது the whole summerல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1970sல இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மழைய வந்து யாருமே பார்த்ததே கிடையாது, இப்போதான் வந்து பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இது வந்து பெரிய இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ஃபோர்ட், ஹாலிஃபாக்ஸ், லோயர் சாக்வெல், அதுக்கு மேல வின்சர், இந்த ஏரியாலாம் தான் வந்து ஹெவி இம்பாக்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நியூஸ்ல பார்த்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஹாலிஃபாக்ஸ். நம்ம ஊர்ல வந்து இந்த சென்னையில பெங்களூர்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, திடீர்னு ரோட்ல வந்து அப்படியே தண்ணி ஸ்டாக்னன்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, காரு பைக் பஸ் எல்லாம் வந்து தண்ணியில மிதந்து போற மாதிரி போகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹாலிஃபாக்ஸ் ஏரியால தண்ணி நிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது. என்னன்னா இந்த அளவுக்குலாம் தண்ணி நிற்குமா இங்க அப்படின்னு சொல்லி நாங்க அதை வந்து நக்கலா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், போயிடும். ஏன்னா இங்க இருக்க ரோடு ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மலை மலை ஏறுற மாதிரி ஏறும், அப்புறம் இறங்கும், ஆனால் தண்ணி நிக்கிறதுக்குலாம் வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாங்க பேசிக்கிட்டோம். பட் ஆனா என்ன அப்படின்னா, என்னதான் வந்து மலை மாதிரி இருந்தாலும் கடல் வந்து இங்கதான் கலக்குது, ஆறு வந்து கடல்ல இங்கதான் கலக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த சாக்வெல் ரிவர் தான் மெயின் பிரீச்சுக்கு காரணம் இந்த பெட்ஃபோர்ட் சைடில். அந்த சாக்வெல் ரிவர் வந்து இங்கே தான் வந்து கலக்குது, பெட்ஃபோர்டில் தான் வந்து அந்த பெட்ஃபோர்ட் பேசினில் தான் வந்து கடலில் கலக்குது, அதில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்துருச்சு கடலுக்கு. ஸோ அதனால தான் வந்து மெயின் இம்பாக்டே அது தான். ஸோ வந்து இதில் என்ன என்ன பெருசாக ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ரூட் வந்து ஒரு ரெண்டு இடத்துல பெரிய டேமேஜ் ஆயிருக்கு. ஆமாம், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நவாஸ்கோஷியால இருந்து தான் வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின் எல்லாமே வந்து போகும், ஷிப்பில் வந்து அதை வந்து ட்ரெயினுக்கு கன்வெர்ட் பண்ணி ட்ரெயின் மூலயமா வந்து கனடாவில் இருக்க மற்ற ப்ராவின்ஸ்க்கு, யூஎஸ்ல இருக்க மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த யூரோப் சைட்லேருந்து ரஷ்யா சைட்லேருந்து வர்றதெல்லாம் நிறைய கூட்ஸ் இங்கே வந்துட்டு இங்கேருந்து போகும் ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் பக்கத்தில் இருக்கு இல்லையா,
ஸோ அதனால இந்த ஹார்பரில் வந்து ஹார்பர்லேருந்து ரோடு வழியாக போகும் மற்ற பிளேசஸ்க்கெலாம். அது வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. அது வந்து 10 days, அதாவது 7 to 10 days ஆகும்னு சொல்கிறாங்க அதை சரி பண்ணுறதுக்கு. அதாவது வந்து நான் அந்த பிக்சர் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்களேன், அப்படியே மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. ட்ராக் மட்டும் மேலே நிற்கிது, கீழே வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது. ஸோ இங்கே பெஞ்ச மழை இப்போ மொத்த கெனடா, யூஎஸ் நிறையா ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இங்கே வந்த ஃப்ளட்டுனால. கரெக்ட், இங்கேருந்து யூஎஸ்கே நிறைய போகும், அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் ஏரியாவுக்கு. யூஎஸில் நார்த் ஈஸ்ட் வாங்க, ஸோ அங்கேயே வந்து நிறைய கூட்ஸ் போகும், அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நிறைய பிரிட்ஜஸ் வந்து வாஷ் அவே ஆகிடுச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 6 பெரிய பிரிட்ஜு, மேஜர் ரூட்டில் இருக்க பிரிட்ஜஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த நோவாஸ்கோஷியா பப்ளிக் ஒர்க், ஏன்னா பிரிட்ஜு உங்களுக்கே தெரியும் டே ஒன்னே கட்டிட முடியாது, அதுக்கு ஃபவுண்டேஷன் போடணும், ஃபவுண்டேஷன் ஆரை போட்டு திருப்பி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதை கிளியர் பண்ணணும்ல, அதை அரைகுறையாக தான் அடிச்சுட்டு போயிருக்கோம், அதை கிளியர் பண்ணி திருப்பி அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஃபயர், ஒயில் ஃபயர் இங்கே வந்துச்சு. ஸோ அதுக்கே வந்து இப்போ வரைக்கும் இன்னும் ரெமெடி கொண்டு வரல, இன்னமும் அதை பற்றி நிறையா பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ளட் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃப்ளட்டு, மழை பெய்யும் தண்ணி போயிடும் போல இருக்கு எப்போதுமே. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரெயினுக்கு அப்புறம் ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க, 250 mm விண்ட்சர் கிட்ட பெஞ்சிருக்குப்பா. 200 to 250 mm, அதாவது சென்னை மலையே 150 mm தான் சொன்னாங்க அந்த 2015 பெரிய ஃப்ளட் வந்துச்சு. இது வந்து 250 mm பெஞ்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ பெரிய இம்பேக்ட். ஸோ இந்த ரோட்வே, இந்த ட்ரெயின்லாம் இல்லாமல் இன்னொரு துக்க சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு ரெண்டு ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஏரியாவில் ஃப்ளட்டாக இருக்குது, எங்கேயாவது வந்து ஹாலிஃபாக்ஸில் வேறு சைட் போயிடலாம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க ட்ரக்லேயும் ஒருத்தவங்க கார்லேயும் வந்திருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க கவனிக்கவே இல்லை, தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு காரும் ட்ரக்கும், அதுலேருந்து எல்லாமே இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க பாடி கூட கிடைக்கல, 4 பேரோட பாடியை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இது மாதிரி சம்பவம் கூட நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் பார்க்காத மழை, இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜென்ரேஷன் பார்க்காத மழை இது. ஆமாம், இங்கே என்னென்ன அரவுண்ட் எங்களை சுற்றி நடந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் பெரிய இம்பேக்ட் கிடையாது, நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் பேருக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணிடுறோம். எங்களுக்கு பெரிய இம்பேக்ட் எதுவும் இல்லை எங்கள் ஏரியாவில். பட் ஹாலிஃபாக்ஸ், பெட்ஃபோர்ட், சாக்வில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃப்ளட் அப்படியே பேஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க. இங்கே வந்து இண்டிவிஜுவல் வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டோட தான் கட்டுவாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, பேஸ்மெண்ட் நாங்கள் கொடுக்குறேன்றாங்க, அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பேஸ்மெண்ட்டில் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஃப்ளட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த தடவையும் நடந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாகவே முழுகிடுச்சான், நியூஸ்லலாம் வந்து காட்டுறாங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு, பட் நின்னப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் எல்லாம் தெரியும்ல, தண்ணி நின்ன மார்க் இது வரைக்கும் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவுமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற. நிறைய பேர் வந்து இங்கே ஹவுசிங் கிரைசிஸ் இருக்கனால பேஸ்மெண்ட் வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணி அதில் வந்து ரெண்டலுக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு இப்போ ரெண்டலும் பிரச்சனையாயிருச்சு, இதனால பேஸ்மெண்ட்ல வாழ முடியாம மக்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 2-3 குரூப்ல பார்த்தேன், இது மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்தேன், இப்போ லிவபிள் கண்டிஷன்ல இல்லை, எனக்கு வந்து ஏதாவது அப்பார்ட்மெண்ட் கிடைக்குமா, நான் ஷேரிங்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ வந்து அதுவுமே வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் நாங்கள் டிரைவ் பண்ணி லிட்ரலாக போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன லேக்ஸ் மாதிரிலாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ரோட்டுக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த சைட்லேருந்து இந்த சைடு ரோடு மூலயமா தண்ணி போகுது. இது நம்ம ஊரில் நம்ம நிறையா இடத்துல ரோடு பொழந்து பொழந்து கிடந்துச்சு. ஆமாம், சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி என்னன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி காரை எமர்ஜென்சினா ரோடு வர நிறுத்திடலாம், இதுக்கு மேலே அப்படிலாம் நிறுத்தவே முடியாது. நிறைய ரோடெலாம் வந்து அப்படிதான் இருக்குது, எர்த்குவேக் வந்து அப்படியே ரெண்டாக பொழந்துக்குமே, அந்த மாதிரி சைடில் இருக்க ரோடெல்லாம் வந்து பொழந்துக்கிட்டு. எங்களோட ஃபேவரட்டான ஒரு ரோடு வந்து இந்த வேவர்லி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் அந்த லேக் பக்கத்துலேயே செம்ம டிரைவாக இருக்கும், அது ஈஸ்வர் கூட டிக்கல் டிரைவ் அப்படின்னு. அந்த ரோடெல்லாம் வந்து சுத்தமாக போயிருச்சு, ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த ரோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு வந்து இங்கே அந்த அப் ஹில்ல கட்டியிருப்பாங்க, அப்படியே கீழே வந்து அந்த லேக் வியூ ஹவுசஸ் மாதிரி இருக்கும். ஏற்கனவே டிரைவ் பண்ணி போட்டிருக்கோம். அங்கெல்லாம் எப்படி ஆச்சுன்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பாத்வே வச்சுருப்பாங்கல்ல வீட்டுக்கு போகிறதுக்கு, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆயிருக்கு. ஏன்னா தண்ணி வந்து ஃப்ளட் மாதிரி வரும்போது மேலேருந்து வேகமாக அடிச்சுட்டு வர இடத்துல போயிருச்சு. நான் அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் ரோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ வந்து இவங்க வந்து இந்த நோவாஸ்கோஷியாவோட ப்ரீமியர், அதாவது நம்ம ஊரில் சிஎம் சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே இருக்கவங்கள ப்ரீமியர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து ஃப்ளட்டுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஃபெட்ரல் கிட்ட ஃபண்டு கேட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபெட்ரலும் சொல்லியிருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. பட் ஆனால் இப்போ ஒரு வீட்டில் ஒரு டேமேஜ்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவோம். டிரைவே டேமேஜ், இதெல்லாம் வந்து நிறைய கார்லாம் முழுகி போச்சு தண்ணியில். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், கார் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கு. ஒன்டாரியோ கம்பேர் பண்ணும்போது இப்போ அடுத்த வருஷம் வந்து இதெல்லாம் ரீசன் சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸ் போன வருஷமும் இந்த வருஷமும் டிஃப்ரென்ஸே இல்லை. டே என்னடா ஆக்சிடென்ட் இல்லை, கம்மி கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், என்னடா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் இது வந்து டியூ டு இன்ஃப்ளேஷன் எங்களால் குறைக்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ இந்த வருஷம் யோசிச்சு பாருங்க, ரைஸ் பண்ணி விட்டுருவானுங்க. வைல்ட் ஃபயர் வந்துருச்சு நோவாஸ்கோஷியாவில். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கார் இன்சூரன்ஸ் ஜிப்கோடை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது நோவாஸ்கோஷியா ஜிப்கோடுங்கும் போது ஹை ரிஸ்க்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம மக்கள் வந்து வாழற ஏரியா கிளேட்டன் பார்க், அதை விட்டா பெட்ஃபோர்ட், அங்கதான் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அந்த பெட்ஃபோர்ட் ஏரியா வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கு இந்த டைம். ஸோ அந்த பெட்ஃபோர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கு. என்னன்னா அது என்ன சனி சைடா, சனி சைட் மால் வந்து பெட்ஃபோர்டோட ஒரு மெயின் ஷாப்பிங். பெட்ஃபோர்ட் மால், பெட்ஃபோர்ட் மால்லலாம் பயங்கரமாக தண்ணி உள்ளே வந்துருச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக கம்யூனிட்டே பண்ண முடியாது. அதோட வீடியோ வந்து ஒருத்தவங்க ட்ரோன் ஷாட் போட்டிருந்தாங்க, நான் அது முடிஞ்சால் வந்து ஆட் பண்ணி விடுறேன். அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து தண்ணிக்குள்ளதான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ வந்து இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து நாங்கள் இருக்க ஏரியா பக்கத்துலேயே நடந்திருக்கு, ஆனால் எங்களுக்கு பெரிய இம்பாக்ட் தெரியல. எங்களுக்கு இங்கே எதுவும் நடக்கலை, நாங்கள் வந்து பெருசாக வெளில போகாததுனால எங்களுக்கு அந்த ரெண்டு நாள் பெருசாக தெரியல. எமர்ஜென்சி அலர்ட் வந்துச்சு. எமர்ஜென்சினா மட்டும் டிராவல் பண்ணுங்க, தேவையில்லாமல் டிராவல் பண்ணாதீங்க, இப்படிலாம் அலர்ட் வந்துச்சு. ஸோ வந்து 511 அலர்ட்னு வாங்க இங்கே, எமர்ஜென்சி அலர்ட் அது வந்துச்சு. ஸோ வந்து ஓகே, அப்புறம் தான் சுச்சுவேஷன் வந்து சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சது. இந்த பெரிய இம்பேக்ட் தான் நோவாஸ்கோஷியாவில் இந்த வருஷம். நம்ம இந்த வருஷத்தில் ஃபாயில் ஃபயராக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், போன வருஷம் ஃபியோனா அடித்ததாக இருக்கட்டும், வந்து பெரிய இம்பேக்ட் வந்ததுலேருந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த சம்மர் சீசன் மட்டும்தான் வந்து எல்லோரும் இந்த பீச்சு லேக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளட்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா லேக்ஸ் பீச்செல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நடுப்புற வந்து போட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால வந்து அலர்ஜிஸ் எல்லாம் வரும், போகாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஃப்ளட் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, ட்ரைனேஜ் வாட்டர் எல்லா வாட்டரும் வந்து கலந்துரும், அதனால சேஃபா இருங்கன்னு, அதே தான் நடந்திருக்கு. ஸோ எல்லா வாட்டரும் கலந்துருக்கிறதுனால லோக்கல் லேக்ஸ்ல எல்லாம் வந்து டக்குன்னு இறங்காதீங்க, ஸ்கின் அலர்ஜிஸ் வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்தே போட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மர் ரெண்டு மாதம் தான், ஜூலை ஆகஸ்ட் மட்டும்தான் வந்து இந்த தண்ணியில் போய் என்ஜாய் பண்ணி விளையாட முடியும். இந்த வருஷம்லாம் உங்களுக்கே தெரியும், நிறைய பீச்சு அது இதுன்னு வீடியோஸ் எடுத்து போட்டிருந்தோம். இந்த வருஷம்லாம் நாங்களே எங்களை குறைச்சிக்கிட்டு, பிகாஸ் ஆஃப் அதர் ரீசனும் இருக்குது, நாங்கள் வந்து நிறைய அவுட்டோர் பூல்ஸ், இன்டோர் பூல்ஸ் இப்படியெல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து அதை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா ஓப்பன் ஸ்விம்மிங் எப்படி புக் பண்ணுறது, நிறைய பேர் வந்து கிளாஸஸ் சேர்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஃபேமிலியோட ஸ்விம்முக்கு போகலாம், அதை பற்றினும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் நம்ம. அது ஃப்யூச்சர் வீடியோவில் நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் இந்த ஃப்ளட்டை பற்றி தான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு ஆரம்பித்தோம். ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த ஃப்ளட்டு நியூஸ் பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, அது மாதிரி ஹாலிஃபாக்ஸ்லன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இங்கே பக்கத்தில் இருக்க ஏரியா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. ஹாலிஃபாக்ஸ் அப்படின்னாலே ஐயோ அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அது மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஓகே ஒரு அப்டேட்டே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இம்பாக்ட் இருக்குது, நிறைய இடத்துல நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க, பட் நாங்கள் லக்கீலி கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கோம். நம்ம மக்கள் இருக்க ஏரியா கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. பெட்ஃபோர்டும் லோயர் சாக்வேலும் ஒரு சின்ன இம்பாக்ட். ஆமாம்,
அது இல்லாமல் இந்த இண்டிவிஜுவல் வீட்டில் பேஸ்மெண்ட்டில் இருக்கவங்க வீடெலாம் கொஞ்சம் நச நசனாயிருச்சு பேஸ்மெண்ட்டு. ஆமாம், நிறையா வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மோல்ஸ் பூசானம் பிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் டீஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணோம், அந்த டீஹியூமிடிஃபையருக்கும் பெரிய டிமாண்ட் ஆகி போச்சு திடீர்னு. அந்த காஸ்கோவில் இப்போ திடீர்னு இந்த சுச்சுவேஷன் ஆனதுனால ஒரு 200-250 யூனிட் வருதுன்னாங்க. வந்தது பாதியிலே நின்றுச்சு இந்த ட்ரெயின் வர முடியாம. அதை இப்போ வந்து எப்படி வந்து அடுத்து எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மாதிரி பெரிய இம்பேக்ட் ஆயிடுச்சு, ட்ரெயினில் ஒன்றும் எடுத்துகிட்டு வர முடியல, நிறைய இம்பேக்ட் ஆயிடுச்சு மக்களுக்கு வந்து. ஒரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க. இப்போது நோவா ஸ்கோஷியா எமர்ஜென்சி அலர்ட்டில் தான் இருக்குது இன்னும். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எமர்ஜென்சி அலர்ட்டில் இருக்குது. இவங்க பப்ளிக் ஒர்க்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க, நிறைய ரோடு ஒர்க் போகும், நாங்கள் வந்து மற்ற பிளேஸ்ல வந்து கான்ட்ராக்டர்ஸை கூப்பிட்டு நிறைய பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் போகும்போது வரும்போது கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க, வந்து நிறைய டிராஃபிக் ஆகும் ரோடு ஒர்க். இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் தான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் டைம், வெக்கேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஆனதுனால நிறைய பேர் வெக்கேஷன்ஸ் எல்லாம் கூட கேன்சல் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நான் அப்டேட் வந்து உங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து பண்ணோம். ஸோ ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிங் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தரும், என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு அப்டேட் கொஞ்சம் லேட்டாக தான் தரும். பட் இதான் நாங்கள் சொல்ல நினச்சது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். So let's meet in another beautiful episode. Until then, it's bye from Sauji. Tamil.